கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இம்மாத இறுதியில் மறைமுக தேர்தல் நடைபெறுவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விரைவில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இம்மாத இறுதியில் மறைமுக தேர்தல் நடைபெற வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விரைவில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சிகளின் மேயர்கள் சில நாட்களுக்கு முன்பு தங்களின் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு மேயர் பதவிகளுக்கும் விரைவில் மறைமுக தேர்தல் நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் பார்த்தோம் என்றால், கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் கல்பனா ஆனந்த்குமார், இவரது கணவர் ஆனந்த்குமார் மாநகர் மாவட்ட திமுகவின் பொறுப்பு குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்ற அடிப்படையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கல்பனா ஆனந்த்குமார் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். எனினும் பொறுப்பேற்றது முதலே மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. மக்களவை தேர்தல் முடிந்ததும் கோவை மேயர் மாற்றப்படுவார் என தகவல் வெளியான நிலையில் கல்பனா ஆனந்த்குமார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தனது உதவியாளர் மூலம் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் ஒப்படைத்திருந்தார். அதே போன்றுதான் நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த பி எம் சரவணனும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இம்மாத இறுதியில் மறைமுக தேர்தல் நடைபெற இருப்பதாகவும், விரைவில் தேர்தல் தேதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.